ஏற்கனவே சொல்ல மறந்த கதை சீரியல திடீர்னு முடிச்சிட்டாங்கன்னு ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரச்சிதா அவங்களே அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு டிவிய பயங்கரமா திட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சத்யா சீரியல். இந்த சீரியல் வழியா ரொம்ப பிரபலமானவர் தான் அமுல் பேபி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்ச விஷ்ணு அவரும். ஏற்கனவே ரசிகர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு விஷ்ணு அவரை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில சத்யா சீரியல்ல இன்னுமே நல்ல வரவேற்பு கிடைச்சது. இவருக்கு இந்த சீரியலுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸும் உருவாயிட்டாங்க. கொஞ்ச நாளாவே இந்த சீரியல் முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சத்யா சீரியல் முடிஞ்சிட்டு சத்யா வந்துட்டு இப்ப சீசன் 2 ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த வகையில நல்ல வரவேற்பு பெற்று வர இந்த சீரியலையும் இப்ப பாதியில நிறுத்த போறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே சொல்ல மறந்த கதையை எதுவுமே சொல்லாம முடிச்சு விட்டுட்டாங்க. இப்ப இந்த சீரியலும் முடிக்க போறாங்களா, ஏன் இப்படி டக்குன்னு முடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் இப்ப ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் இவரு பிக் பாஸ்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல காவ்யா அவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இந்த முறையும் போயிட்டு இருக்கு. இந்த முறை இவங்க விலகினதுக்கு அப்புறம் இந்த சீரியல்ல புது காவ்யாவா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படமும் வெளியாகி இருக்கு. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா முல்லையா நடிக்க போறாங்கன்னு அபிநயா அவங்களுடைய புகைப்படம் வெளியாயிருந்துச்சுல, அவங்க தான் இப்ப வந்து முல்லையா நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இது உண்மையா என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்துதா பார்க்கணும். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மறுபடியும் தாத்தா ஆயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்திருந்தோம். அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்திருந்தாங்க. அந்த குழந்தையோட பெயர் வீர் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இப்ப அவங்களுடைய கையில அந்த குழந்தைய வச்சு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் இருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் பேரனை பார்த்து அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, என்ன ஒரு அழகா அவரு பாக்குறாரு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த புகைப்படத்தை பார்த்து நிறைய பேர் ரொம்பவே ரசிகர்கள் எல்லாம் ரசிச்சு இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போலதான் ஒரு சில நாளுக்கு முன்னாடி தூரிகை அவங்க மறைந்த செய்தி ரொம்பவே எல்லாருக்கும் வேதனையை கொடுத்துச்சு. இப்ப அவர் வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. எல்லா தூக்க மாத்திரைகளையும் அவளே போட்டுக் கொண்டால் நான் எப்படி தூங்குவது, எங்கே போனால் என்று தெரியவில்லை. அவள் காலனி மட்டும் என் வாசலில், மின் விசிறி காற்று வாங்கவா உயிரை வாங்கவா, அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா என எனக்கு தெரியாது. அவளே என் கடவுள், பகுத்தறிவாளன் ஒரு கடவுளை புதைத்து விட்டான் அப்படின்னு எழுதியிருக்காரு. இத பார்த்த நிறைய பேர் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஆறுதலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இது மிகப்பெரிய சோகம்தான், இருந்தாலும் இதையும் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள சுத்தி இருக்கிற உறவினர்களும் அவங்களுடைய நண்பர்களும் ஆறுதலை தெரிவித்து இருக்காங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாரில் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்காக. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.